வணக்கம். நான் வழக்கறிஞர் லூயிஸ் பேசுகிறேன். மக்கள் வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு வரும்போது விதவிதமான நிறையா பிரச்சனைகளோடு வர்றாங்க. அப்படி புது புது விதவிதமான பிரச்சனைகளோடு வரும்போது அவர்களோட சேர்ந்து அதை ஆலோசித்து சட்டத்தின் பார்வையில் அதை எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அவர்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை நீதிமன்றத்தில் பெற்று தருகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இப்போ நேற்று ஒரு கிளைண்ட் வந்தார், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற. ஒரு கிளைண்ட் வந்தார், சார் என் ஒய்ஃபுக்கு ஒரு கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்கும்போது, என் ஒய்ஃப் அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவளுடைய பேரில் தான் பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு பிறகு அவருடைய பெயருக்கு பின்னால் என்னுடைய பெயரையும் சேர்த்து பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஆதார் கார்டு, ஒரு சில ஆவணங்கள், பாஸ்போர்ட்டு, இதில் எல்லாத்துலேயும் மனைவி பெயருக்கு பின்னால் என்னுடைய பெயரையும் சேர்த்து பதிவாயிருச்சு. இப்போ ஒரு சில காரணத்துக்காண்டி இப்போ ஃபாரின் வீசா அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெண்டும் வேறு வேறு பெயராக இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார், என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். இது பார்த்திங்கன்னா சின்ன இஷ்யூ தான். ஒரு பெண் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய பெயருக்கு பின்னால் இன்னொரு பெயரை சேர்த்து கொள்ளணுமா, கணவர் பெயரை சேர்த்து கொள்ளணுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சமுதாயத்தில் கலாச்சார ரீதியாக மனைவி அப்படின்னு இன்னாரது மனைவி அப்படிங்கிறது அடையாளத்துமாக நிறையா தாலி கட்டப்படுகிறது, நிறையா அந்த மாதிரி அடையாளங்களில் பெயருக்கு பின்னால் கணவரது பெயரையும் சேர்த்து கொள்வது என்பது ஒரு சம்பிரதாயம் மாதிரி இருக்குது, நடைமுறை இருக்குது, உண்மைதான். ஆனால் அதை சாதாரண இதுக்கு பயன்படுத்தலாம். அதை ஆவணங்களில் பதிவேடுகளில் இப்படி வரும்போது அந்த சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் சொல்லியிருந்தார். அதான் நான் சொன்னேன், இது எதுக்கு அதே பெயரை அப்படியே வச்சுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, மனைவின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க விரும்பி சேர்த்துக்கிறாங்க சார் அப்படிங்கிற, அது உண்மைதான், ஓகே. இதே மாதிரி தான் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கிளைண்ட் வந்திருந்தார், அவரும் இந்த இஷ்யூவை பேசும்போது வித்தியாசமாக சொல்லியிருந்தார். சார், என் ஒய்ஃப் இவ்வளவுக்கும் நாங்கள் லவ் மேரேஜ் தான் சார், என் ஒய்ஃப் இப்போ கொஞ்ச நாளாக தன்னுடைய பெயருக்கு பின்னால் என் பெயரை சேர்க்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா சார், எழுதும்போது எல்லாத்துலேயும் ஏன் ஆணாதிக்கத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், உங்கள் பேரை எதுக்கு என் பேருக்கு பின்னால் சேர்க்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ கூடுதலாக தன்னுடைய பேருக்கு பின்னால் அவங்க அப்பா பேரை சேர்த்துக்கிறாங்க, என்ன சார் இப்படி நடக்குது, நம்ம என்ன ஒரு பேரை சேர்த்துக்கிறதுக்கு தானே ஆசைப்படுறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக கூறிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், அதில் என்ன இருக்குது, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி பேர் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கட்டுமே, நீங்கள் எதுக்கு உங்கள் பேரை சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் அப்புறம் கூடுதலாக சொன்னார், அப்புறம் நான் ஒன்று சொன்னேன் சார், அதாவது அப்படின்னா சரி என் பேரை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறா, இல்லை சரி ஓகே, அப்போ அங்கேயா உங்கள் அப்பா பேரை மட்டும் சேர்க்குறேன், அங்கே மட்டும் உங்கள் பெற்றோருடைய குடும்பத்தில் ஆணாதிக்கட்டும் இருக்கட்டுமா, அப்பா பேர் சேர்க்கலாமா அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்போ நம்ம வீட்டில் வரும்போது புருஷன் பேர் சேர்க்கக்கூடாது, ஆணாதிக்கம் வந்துவிடும், அப்போ உன்னுடைய பெற்றோர் வீட்டில் ஏன் அப்பா பேரை சேர்த்தா அங்கே ஆணாதிக்கட்டும் ஆணாதிக்கம் இருக்கட்டுமா, ஒன்றும் இல்லையா, அப்படி இல்லைன்னா உங்கள் பெற்றோர் வீட்டிலருந்து உன் பேருக்கு பின்னால் உங்கள் அம்மா பேரை கூட சேர்த்துக்கோ, அதுதானே நீ ஆணாதிக்கத்துக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாயின்னு தெரியும், ஏன் அங்கே மட்டும் உன்னுடைய அப்பா பேரை எடுக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ என்னோடய டாட்டருக்கு டாட்டர் வந்து என்னோடய பேரை சேர்த்துக்கிடலாம், இப்படி அதுவும் ஒரு விதத்தில் ஆணாதிக்கம் தானே, பெற்றோர் வீட்டில் அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை குழம்பி போய் அப்படியே விட்டா சார் அப்படின்னு சொன்னாங்க. இதை சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது ஒரு கணவன் அல்லது ஒரு ஆணுக்கு வந்து இயல்பாகவே மனைவி தன்னுடைய பெயருக்கு பின்னால் கணவனுடைய பெயரை சேர்த்து கொள்வது ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது, அதை அன்பு பாசம் காதல் அதனுடைய அடையாளமாக என்னுடைய பெயரை சேர்த்துக்கிறணும் அப்படின்னு கணவன் விரும்புகிறாங்க. அதே நேரம் மனைவி வந்து கலாச்சாரம் சமூகத்துக்கு உட்பட்டு சில நேரம் சேர்த்துக்கிறாங்க அல்லது சேர்க்காமல் விடுறாங்க, அது அவங்களுடைய பிரியம். அப்படி உள்ளதை முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்கள் பதிவேடுகளில்
இந்த பெயர் சிக்கல் வராமல் ஒரே பெயரை கடைசி வரைக்கும் தொடர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்றது நல்லது. அதுதான் இப்போ நாங்கள் கூட எங்கள் அலுவலகத்துக்கு வழக்குகள் தாக்கல் செய்ய நிறையா கிளைண்ட்ஸ் வரும்போது டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த அஃபிடவிட் டைப் பண்ண உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பர்டிகுலர்ஸ் கேட்போம். அப்போ அவங்களுடைய பெயரை டைப் பண்ணிவிட்டு அடுத்து அப்பா பேர் போடவா கணவன் பெயர் போடவா அப்படின்னு கேட்போம். இப்போ எப்பெல்லாம் இவங்க கூடவே கணவன் வந்திருக்காங்களோ அப்போ அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி முகம் சுழிச்சுட்டு, சரி சார் கணவர் பெயர் போடுங்க, ஒய்ஃப் ஆஃப் சோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவர் இல்லாமல் மற்ற உறவினர்களோடவோ மற்ற கிளைண்ட்ஸோடவோ வந்திருக்கிற சமயங்களில் எல்லாம் இவங்க எல்லாருமே கணவர் பேரை போட மோஸ்ட்லி ஒரு 90% சொல்கிறதில்ல, அப்பா பேரை போடணும்னு. ஏன்னா அவங்க ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு இன்னொரு இதில் வந்து இருப்பதுனாலேயோ என்னவோ அப்பா பேர் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் தப்பு கிடையாது, அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அதையே பயன்படுத்திக்கலாம். இது இது வந்து ஒரு நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு கணவன் எதிர்பார்க்கிறதோ அல்லது மனைவி வந்து அப்படி கணவர் பேரை சேர்த்துட்டா அவருக்கு நம்ம அடிமையாயிருவோம், ஆணாதிக்கம் வந்துவிடும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு சைடும் தவறுகள் இருக்குது. சிந்தனை அளவில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்கவுங்க பார்த்து முடிவு பண்ணிக்கிற வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் அஸ் அ வழக்கறிஞராக நான் என்ன சொல்கிறேன்னா, பெயர் அப்படின்னு வரும்போது கல்யாணத்துக்கு பிறகு பெயரை குழப்பி குழப்பி ஆவணங்களில் மாற்றம் இல்லாத வரைக்கும் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு அவங்க கல்யாணத்துக்கு முன்பும் இருந்த மாதிரியே கல்யாணத்துக்கு பிறகும் தொடர்ந்து அதே பெயரை ஆவணங்களில் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. ஓகே, நன்றி, தேங்க்யூ.